அனைவருக்கும் வணக்கம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள். அந்த பழமொழிக்கு ஏற்ப நான் கற்றுக்கிட்ட தொழில் தான் அந்த தச்சு தொழில். அந்த காலகட்டங்கள்லாம் ஹெல்ப்பர்லாம் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஹெல்ப்பருக்கெல்லாம் வேலையே இல்லை. வேலை தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தச்சு தொழிலில் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. இந்த தச்சு தொழிலில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன். தேவையான உபகரணங்கள் என்னென்னு பார்ப்போம். இது டேப்பு, அளக்கிறது பயன்படும். இது முக்கியமானது. இது வந்து மூலமட்டம், இதுதான் அதுக்கு முக்கியமே. இது கிராஸ் மட்டம், இது பட்டாரம், இது திருப்பலி, எல்லாருக்கும் தெரியும். இது குறடு, இது சின்ன சுத்தியல், இது பெரிய சுத்தியல், இது கம்பி, மல்கம்பின்னு சொல்லுவாங்க, இது ஒரிஞ்சி, செருவாவுளி துளையடிக்க பயன்படும், இது அரஞ்சி செருவாவுளி, இது ஒன்னையால் உளி, இது ஒன்றஞ்சு உளி, இது ரெண்டுஞ்சு உளி, இது ரெண்டரஞ்சு பட்டவுளி, இது கையளப்புளி, இலப்புளி, இது ரம்பம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.